அனைவருக்கும் வணக்கம். இது ஜிகே சங்கர் கரண்ட் அஃபேர்ஸ். நான் ரேணுப்ரியன் ஈஸ்வரன். ஸோ ஜிகே சங்கர் கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது July 26 சர்வதேச சதுப்பு நில சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினம் என்பதை பற்றின அடிப்படை தகவல் தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, சர்வதேச சதுப்பு நில பாதுகாப்பு தினம்னு சொல்லுவாங்க, சர்வதேச சதுப்பு நில சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினம் என்ற பெயர்லையும் நமக்கு சொல்லுவாங்க. இது வந்து July 26 என்ற தேதியில் வந்து அனுசரிக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்குறோம். ஸோ இது குறித்த அடிப்படை தகவல்களை நாம் பார்க்கும் செய்தித்தாள்கள் வந்த கட்டுரையின் அடிப்படையில் தான் நாம் இதை பார்க்குறோம். சதுப்பு நிலங்களின் பயன்பாடு என்ற அடிப்படையில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கடற்கரை நிலங்களில் சதுப்பு நிலங்கள் வந்து பாதுகாக்கிறது. கடற்கரை சுற்றி இருக்கக்கூடிய நிலங்களாக இருக்கட்டும், வனப்பகுதிகளாக இருக்கட்டும், அதை பாதுகாப்பதில் சதுப்பு நிலங்களுடைய பயன்பாடு என்பது ரொம்ப இன்றியமையாததாக இருக்கிறது என்பதை பார்க்க முடியுது. சூறாவளி புயல்கள் போன்றவற்றின் போது இது வந்து மிக முக்கியமான பாதுகாப்பை அளிக்கிறது என்று நாம் பார்க்க முடியும். நீருடைய தரத்தை வந்து அதிகரிப்பதில் முக்கிய செயலாற்றுகிறது. மீன்வளம் உட்பட கடலோர பல்லுயிர் பெருக்கத்திற்கு இது வந்து உதவுகிறது. சதுப்பு நிலங்கள் வந்து இதற்கு உதவிகரமாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கரியமில வாயு உமிழ்வால் ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதற்கு இது வந்து பயன்படுகிறது. மேலும் இந்த சதுப்பு நிலங்கள் வந்து கரியமில வாயு உமிழ்வை அப்சர்வ் பண்ணக்கூடியது, அப்சர்வ் பண்ணி அதை செக்ரிகேட் பண்ணக்கூடியது என்று நாம் குறிப்பிடலாம். ஸோ அப்போ அந்த பண்புகள் இருக்கிறதுனால சதுப்பு நிலங்களோட பயன்பாடு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. சதுப்பு நிலங்கள் மற்ற நிரப்பரப்புகளை விட 4 மடங்கு கார்பனை பிரிக்கிறது என்பதையும் கொடுத்துருக்காங்க. கார்பனை பிரிக்கிறது என்றால் அப்சர்வ் பண்ணிக்குது என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. இதோடைய அடிப்படையான செயல்பாடுகள் இது என்பதை நாம் புரிஞ்சிக்க முடியும். இதனை அடுத்ததாக நம்ம இந்தியாவில் சதுப்பு நிலங்களுடைய நிலை எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்தியாவில் குறிப்பாக 9 மாநிலங்களில் 4 யூனியன் பிரதேசங்களில் அதோடைய கடற்கரையில் வந்து சதுப்பு நிலங்கள் அதிகமாக காணப்படுகிறது. இந்த சதுப்பு நிலங்களில் 14 குடும்பங்கள் உள்ளது. 22 இனங்களை சார்ந்த 46 உண்மையான சதுப்பு நில வகைகள் இந்தியா வந்து கொண்டுள்ளது என்பதை குறிப்பிடுகிறார்கள். இப்போ 14 குடும்பங்கள், 22 இனங்கள், 46 உண்மையான சதுப்பு நில வகைகளை வந்து கொண்டிருக்கிறது இந்தியா. சதுப்பு நில வளங்களில் இந்தியா உலக அளவில் 3வது இடத்தை பெற்றிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. அப்போ சதுப்பு நில வளங்களில் இந்தியா உலக அளவில் 3வது இடத்தை வந்து பெற்றிருக்கிறது. ஸோ அந்த அளவுக்கு இதுகிட்ட சதுப்பு நிலங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய வளங்கள் வந்து இந்தியா கிட்ட அதிகமாக இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அதிக நன்னீர் வரத்து, அலைவீச்சு, இதன் காரணமாக சுந்தரவன பகுதிகள் மற்றும் பிடல் கனிகா ஆகிய பகுதிகளில் இதில் பயோடைவர்சிட்டி என்பது அதிகமாக இருக்கிறது, பன்முகத்தன்மை வந்து அதிகமாக காணப்படுது என்பதை பார்க்க முடிகிறது. தமிழகம் போன்ற மாநிலங்களில் பார்த்திங்க அப்படின்னா பன்முகத்தன்மை குறைவாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ தமிழ்நாடு போன்ற பகுதிகளில் இந்த நன்னீர் வரத்துங்கிறது எல்லா டைமும் இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ அதனால் மற்ற இடங்களில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா சுந்தரவன காடுகள்லாம் பார்த்திங்கன்னா உலகின் மிகப்பெரிய டெல்டாவாக இருக்கும். பிரம்மபுத்திரா, கங்கை போன்றவை வந்து அந்த இடங்களில் கலக்கிறதுனால ஸோ அங்கே வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. சதுப்பு நிலங்கள் தன்னைத்தானே மீள் உருவாக்கம் செய்து கொள்ளும் தன்மை கொண்டு இருக்கிறதுனால இதோடைய பண்புகள் வந்து அதை வந்து திரும்ப ரீஹாபிலேட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அப்போ தன்னை மீட்டு உருவாக்கம் செய்து கொள்வது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. சதுப்பு நிலங்களுடைய கன்சர்வேஷன் ஓரியண்டடாக யுஎன்ஓ ஐநா சபை தான் ஒரு 10 ஆண்டை விட்டுருக்கிறது, ஒரு டெக்கேடை விட்டுருக்கிறது. ஸோ 2021-2030 இடைப்பட்ட ஆண்டை சுற்றுச்சூழல் அமைப்பு மறுசீரமைப்பதற்கான தசாப்தம் என்று அதை அறிவித்திருக்கிறது. ஐநா சபை 2021-2030 சுற்றுச்சூழல் அமைப்பு மறுசீரமைப்பதற்கான தசாப்தம் என்று அறிவித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சதுப்பு நில பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக என்னெல்லாம் இந்தியாவில் மேற்கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். அதில் பார்க்கும்போது மகாராஷ்டிரா அரசு 2012 மாங்க்ரோவ் செல் என்ற ஒரு திட்டத்தை வந்து தொடங்கியது. இந்த மாங்க்ரோவ் செல் திட்டத்தின் வாயிலாக சதுப்பு நிலங்களை மீட்டமைச்சது. கேரள அரசு மிஷன் மாங்க்ரோவ் கண்ணனூர் என்ற ஒரு திட்டத்தை தொடங்கியது. மிஷன் மாங்க்ரோவ் கண்ணனூர் என்ற திட்டத்தை தொடங்கியது. மற்றும் எம்எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளை, ஸோ எம்எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளை மற்றும் தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், ஒடிசா மாநிலத்துடைய வனத்துறைகள்லாம் இணைந்து ஒரு கூட்டு சதுப்பு நில மேலாண்மையை உருவாக்குனாங்க. 1990களோட முற்பகுதியில் இந்த கூட்டு சதுப்பு நில மேலாண்மை மாதிரி திட்டத்தின் அடிப்படையில் நிறைய சதுப்பு நிலங்கள் மீட்டெடுக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. மேற்கண்ட கூட்டு சதுப்பு நில மேலாண்மை மாதிரி திட்டத்தின் காரணமாக 3 மாநிலங்களையும் சேர்த்து 2500 ஹெக்டேர் சீரழிந்த சதுப்பு நிலங்கள் வெற்றிகரமாக மீட்டெடுக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல்
உள்ளூர் சமூகங்களோட பங்களிப்பு வந்து இது இந்த வெற்றிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. நண்டு கொளுத்துதல், ஒருங்கிணைந்த சதுப்பு நில மீன் வளர்ப்பு முறை, துடுப்பு மீன்களின் கூண்டு வளர்ப்பு, மீன் வளர்ப்பு பொருட்களின் மதிப்பு கூட்டல் போன்றவற்றை வந்து சதுப்பு நில அடிப்படையிலான வாழ்வாதார வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு இது ரொம்பவே முக்கியத்துவமாக அமைந்தது. இதன் காரணமாக இத்திட்டம் வந்து வெற்றி பெற்றது என்பதையும் குறிப்பிடத்தக்கது. குஜராத்தோடைய சூழலியல் ஆணையம் பார்த்திங்கன்னா சமூக அடிப்படையில் மறுசீரமைப்பு மற்றும் சதுப்பு நிலங்களை நிர்வகிப்பதற்காக ஒரு திட்டத்தை தொடங்கியது. நிர்வகிப்பதை 9000 சதுப்பு நில சதுர கிலோமீட்டர் பகுதிகளில் அந்த பகுதிகளில் சதுப்பு நில பகுதிகளில் இதை வந்து செயல்படுத்துகிறது என்பதை குறிப்பிடத்தக்கது. அப்போது இந்த சதுப்பு நிலங்கள் நிர்வகிப்பதை 9000 சதுர கிலோமீட்டர் அளவில் இவங்க வந்து ஏற்படுத்தியிருக்காங்க என்பதையும் பார்க்க முடிகிறது. இதற்கு அடுத்ததாக மிஸ்டி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை வந்து மத்திய அரசு வந்து கொண்டு வந்தது. மிஸ்டி அப்படின்னா மேங்க்ரோவ் இனிஷியேட்டிவ் ஃபார் ஷோர்லைன் ஹேபிடெட்ஸ் அண்டு டேஞ்சபிள் இன்கம் என்ற ஒரு அமைப்பு. அப்போது இந்த மிஸ்டி அமைப்புங்கிறது சதுப்பு நிலங்களை பாதுகாக்கிறது தான் இதன் அடிப்படை நோக்கம். மிஸ்டி திட்டம் June 5, 2023 தொடங்கி வைக்கப்பட்டது. கரையோர வாழ்விடங்களில் உறுதியான வருமானங்களை ஏற்படுத்துவதற்கான சதுப்பு நில முன்முயற்சி என்பது இத்திட்டத்தின் முக்கிய அம்சமாக இருக்கிறது. இது மத்திய அரசால் தோற்றுவிக்கப்பட்ட மிக முக்கியமான திட்டம். இந்த திட்டம் 1,250 கோடி செலவினத்தில் 540 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதையும் குறிப்பிடுகிறது. அது மட்டும் இல்லாமல் இத்திட்டத்தின் வாயிலாக 22.8 மில்லியன் மனித நாட்கள் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். மேலும் 45 மில்லியன் டன் கார்பன் குறைப்பு சாத்தியப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்ல குஜராத்தில் இந்த 9000 இருக்கிறத நீங்கள் 9000 ஸ்கொயர் கிலோமீட்டர் என்பதற்கு பதிலாக ஹெக்டேர்னு மாற்றிக்கோங்க. 9000 ஹெக்டேர் தான் அது. 9000 ஹெக்டேர் சதுப்பு நிலங்களை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த அமைப்புகளை நிறுவினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னே ஸ்கொயர் கிலோமீட்டர்னு சொல்லிட்டேன், அது கிடையாது, ஹெக்டேர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஸோ அதற்கு அடுத்ததாக சிறப்பம்சங்கள். சதுப்பு நிலங்கள் மற்ற நிலப்பரப்பு சுற்றுச்சூழல் அமைப்புகளை விட 4 மடங்கு அதிகமாக கார்பனை பிரிக்கிறது என்பதை நாம் பார்த்துருக்கிறோம். உலக அளவில் சதுப்பு நிலங்கள் 24 மில்லியன் டன் கார்பனை பிரித்தெடுக்க உதவுகிறது. பிரித்தெடுக்குன்னா அப்சர்வ் பண்ணுது, அதாவது அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கார்பனை வந்து அப்சர்வ் பண்ணி இது என்ன பண்ணுது அப்படின்னா ரீசைக்கிள் பண்ணுது என்பதை குறிப்பிடத்தக்கது. ஸோ உலக அளவில் 1990-2020 காலகட்டங்களில் சதுப்பு நிலங்களுடைய பரப்பளவு 1.04 மில்லியன் ஹெக்டேராக குறைந்தது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் 2019-2021 ஆண்டுகளுக்கு இடையில் சதுப்பு நில பரப்பு வந்து 17 சதுர கிலோமீட்டர் அதிகரித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அதில் ஒடிசா வந்து 8 சதுர கிலோமீட்டர் அளவும் மகாராஷ்டிரா வந்து 4 சதுர கிலோமீட்டர் அளவும் தனது பரப்புகளை வந்து அதிகரித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் இப்போது COP27 வந்து நடந்துச்சு, ஈஜிப்டில் சர்மல் ஷேக் என்ற ஒரு நகரில் நடந்துச்சு. ஸோ அதை வச்சு அதில் என்னென்ன விஷயங்கள் இனிஷியேட்டிவ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். மேங்க்ரோ அலையன்ஸ் ஃபார் கிளைமேட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், மேங்க்ரோ அலையன்ஸ் ஃபார் கிளைமேட்டு. எகிப்து நாட்டில் ஷர்மல் ஷேக் நகரில் COP27 மாநாடு நடைபெற்றது. அதில் காலநிலை மாற்றத்திற்கான மேங்க்ரோ ஒப்பந்தம் என்பதை கையெழுத்திட்டார்கள். அதான் மேக் என்று சொல்வார்கள், மேங்க்ரோ அலையன்ஸ் ஃபார் கிளைமேட் என்று குறிப்பிடுவார்கள். இந்த ஒப்பந்தத்தை ஐக்கிய அமீரகமும் இந்தோனேஷியாவும் முன்னெடுத்தன என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் உறுப்பினர்களாக இந்தியா, இலங்கை, ஆஸ்திரேலியா, ஜப்பான், ஸ்பெயின் ஆகியவை இணைந்தது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. இந்த ஒப்பந்தமும் இந்த சதுப்பு நில முன்னெடுப்புக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இதர தகவல்களாக உலக சதுப்பு நில தினம் வந்து February 2 அனுசரிக்கப்படுகிறது. இப்போ நாம் அனுசரிக்கப்படக்கூடிய இந்த July 26 அப்படிங்கிறது இந்த சதுப்பு நிலங்களை சர்வதேச சதுப்பு நிலங்களை சதுப்பு நிலங்கள் மற்றும் அதனுடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான ஒரு தினமாக இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. இந்திய நிலப்பரப்பில் 4.63% சதுப்பு நிலங்கள் வந்து இருக்குது. இந்தியாவில் மொத்தம் 75 ராம்சார் பகுதிகள் இருக்கிறது. அவற்றில் வந்து 14 வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த ராம்சார் பகுதிகளோட எண்ணிக்கை அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா புதுசு புதுசாக ராம்சார் வரும்போது அந்த சைட்ஸ் வந்து அக்ரி அந்த ஒப்புதல் பெறும்பொழுது அதோட நம்பர்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். அப்பப்போ நீங்கள் நியூஸ் பேப்பரில் வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க, ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. சதுப்பு நிலங்களை பாதுகாப்பதற்கான ஈரான் மாநாட்டில் ஈரான் நாட்டுடைய ராம்சார் நகரில் 1971 ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இதுதான் ராம்சார் ஒப்பந்தம். இந்த ராம்சார் ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தது 1975. ராம்சார் ஒப்பந்தம்னு கேட்டால் 1971, நடைமுறைக்கு வந்த ஆண்டுன்னு கேட்டால் மட்டும்தான் 1975 என்பதை குறிப்பிடலாம். இந்தியா ராம்சார் ஒப்பந்தத்தில் February 1, 1981 கையெழுத்திட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் வாயிலாக இந்தியா இணைந்து கொண்டது. அதன் காரணமாக 75 ராம்சார் பகுதிகளை கொண்டிருக்கிறது. அதில் தமிழ்நாடு அதிகபட்சமாக 14 ராம்சார் பகுதிகளை கொண்டிருக்கிறது என்பதையும் பார்க்க முடிகிறது. இப்போ தமிழ்நாடு அரசு வந்து இந்த சதுப்பு நிலங்களை பாதுகாக்கிறதுக்கு என்னெல்லாம் முயற்சிகளை வந்து செஞ்சுருக்கு அப்படிங்கிறது பார்க்கும்போது அந்த பசுமை தமிழகத்துடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கான பல்வேறு
கணக்கெடுப்புகளை ஏற்படுத்துகிறாங்க. பல்வேறு இனிஷியேட்டிவ்ஸ் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த பசுமை தமிழகம் இயக்கமாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த மீட்டு உருவாக்கம், காடுகளை மீட்டு உருவாக்கம் செய்வதற்கான இயக்கங்களாக இருக்கட்டும், சதுப்பு நில பாதுகாப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு இயக்கங்களை வந்து வச்சுருக்காங்க. பனை மேம்பாட்டு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுச்சூழல் சார்ந்து பல்வேறு இனிஷியேட்டிவ்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து செஞ்சுருக்காங்க. அதை தனிப்பட்ட முறையில் நீங்கள் படிச்சிங்கன்னா இன்னும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் விஷயம். ஸோ அப்போ இன்றைக்கி நம்ம பார்த்துருந்த டாபிக் வந்து ஐநா சர்வதேச சதுப்பு நில சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினத்தை பற்றிய அடிப்படை தகவல்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பர்டிகுலர் PDF உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணலாம். நன்றி, வணக்கம்.